கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஊடகங்களும் உதவி செய்ய வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் நிறுவனர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கமல்ஹாசன், சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு மேஸ்திரி வேலை செய்யக்கூடாது என்றும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசிய பேரிடர் பாதித்த பகுதிகளாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என கூறிய அவர், சில மனஸ்தாபங்கள் காரணமாக உயரதிகாரிகள் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அதை சரி செய்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இடங்களில் தென்னை மரங்கள் அதிக அளவில் உள்ளது. தமிழக அரசு தென்னை மரம் ஒன்றிற்கு 600 ரூபாயும் அதை வெட்டுவதற்கு 500 ரூபாயும் அறிவித்துள்ளது. தென்னை மரங்கள் தோப்புகளாக மாறுவதற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் ஆகும். அதுவரை அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. எந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றார் கமலஹாசன். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. தமிழகத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை இதுவரை மத்திய அரசு வந்து பார்வையிடவில்லை என குற்றம் சாட்டிய அவர், அவ்வாறு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டால் மட்டுமே முழுமையான நிவாரணத் தொகையை அவர்களால் வழங்க முடியும் என்றார் கமலஹாசன்.